ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து நீ எதுக்குமே லாக்கி இல்லை, உன்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இந்த வாக்கியத்தை உங்கள் வாழ்க்கையில் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூடிய சீக்கிரம் நீங்கள் ஏதோ சாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். எதை வச்சு இதெல்லாம் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் தான் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற ஆசையிலையும், தனக்கு தன்னோட உறவுகள் அனைத்தும் கை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையிலையும் தான் பிறக்குது. ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி சுலபமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பலருடைய வாழ்க்கை கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் கரடு முரடான பாதைகளுக்கு மத்தியிலையும் தான் பயணிக்கும். அப்படி பயணிக்கும் போது நமக்கு துணையாக இருப்பாங்கன்னு நாம் நம்பின உறவுகளே நமக்கு எதிராக நின்று சொல்கிற வார்த்தைகள் தான் நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், உன்னால் எதுவும் முடியாது அப்படிங்கிறது. இந்த வார்த்தையை கேட்டவுடன் நமக்கு எப்படி இருக்கும்? மனசு உடைஞ்சு போயிடும்ல? அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக தூக்கமே வராதுல்ல? நம்மளால் ஒருவேளை எதுவும் முடியாதோ அப்படின்னு நமக்கு தோணும்ல? இது எல்லாத்துக்கும் மேலாக நம்மக்கிட்ட இப்படி சொன்னவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியம் தான் வரணும். இதை நிரூபிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு பையன் இருந்தான். அவனோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவனோட அப்பா ஒரு ட்ரக் அடிக்ட். இதனால 10 வயசுல இருந்து அந்த குடும்பத்துக்காக உழைக்க அந்த பையன் ஆரம்பிக்கிறான். அவன் கொண்டு வர வருமானம் மிகவும் சொற்பமாக இருக்குன்னு சொல்லி அவனோட அப்பா அவனை அடித்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை, உனக்கு திறமையே இல்லை, அதனால தான் உனக்கு சம்பாதிக்க தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நீ எதுக்குமே லாக்கே இல்லை, உன்னால் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால அந்த பையன் மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகிறான். 15 வயசுக்கு அப்புறம் அந்த பையன் தன்னோட வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கும் தன்னோட வீட்டுக்கு போய் தங்கறதுக்குமே இஷ்டம் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் தூங்குறான். இப்படி பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கும்போது அந்த பையன் மனசுக்குள்ளே நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், அப்பா சொல்கிற மாதிரி தான் உருப்பிடாமல் போவே கூடாது, நம்ம அப்பா சொல்கிற மாதிரி நம்ம யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒருத்தராக மாறவே கூடாது அப்படிங்கிறது தான். இந்த வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சிக்கிட்டே இருந்தான். அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கவும் ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு அப்புறம் இந்த பையனோட நிலைமை என்ன தெரியுமா? கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர். ஆமாங்க, இந்த உலகத்தில் ஒரே வருடத்தில் அதிகமான கார்களை சேல்ஸ் பண்ண ஒரே சேல்ஸ்மேன் மிஸ்டர் ஜோ கிர்டார்ட். கின்னஸ் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்திலேயே இருக்கிற பணக்காரர்களோட லிஸ்டில் இவரும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ரைட்டர் இவர் தான். யாருக்குமே பிரயோஜனப்பட மாட்டான்னு சொந்த அப்பாவே சொன்ன ஒருத்தர் தான் இன்னைக்கு பலரை ஊக்கப்படுத்துகிற ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்காரு. உங்கள் சொந்த வட்டமாக நீங்கள் நினைக்கிற உங்களோட நெருக்கமானவங்களே உங்களை பார்த்து நீ எதுக்கும் லாய்க்கே இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, உன்னால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஜோ கிரார்டோட வாழ்க்கையை தான் நீங்கள் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டு முன்னேற பார்க்கணும். இவர் மட்டும் இல்லைங்க, இந்த லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. உனக்கும் படிப்புக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு ஒரு ஸ்கூல் டீச்சரால் வெளியே அனுப்பிவிட்ட ஒரு பையன்தான் தியாரிட்டி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்ச மிஸ்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். உன்னால் பேஸ்கெட் பால் விளையாடவே முடியாதுன்னு ஒரு சாதாரண ஸ்கூல் கோச் வெளியே அனுப்பின ஒரு பையன்தான் ஹால் ஆஃப் ஃபேமில் இடம்பெற்றிருக்கிற என்டிஓட முக்கியமான மெம்பரான மிஸ்டர் மைக்கேல் ஜோர்டன். ஸோ எதுக்கும் லாக்கே இல்லைன்னு பலரால் பல இடத்துல சொல்லப்பட்ட பலர் தான் வாழ்நாள் சாதனையாளர்களாக மாறியிருக்காங்க. இந்த வாக்கியத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தைரியமாக மனசை தொட்டு சொல்லுங்கள், நானும் ஒரு நாள் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி. இந்த உலகம் முழுசும் சுற்றி நின்று உங்களை பார்த்து முடியாதுன்னு சொன்னால் கூட ஒரே ஒரு நபர் மட்டும் உங்களை பார்த்து அப்படி சொல்லிடவே கூடாது. அது யார்னா அது நீங்கள் தான். என்றைக்குமே நம்ம நம்மளோட தோல்வியை நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு தான் நம்ம தோல்வி நிரந்தரமாகுது. அதனால் என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையை எந்த காலத்திலையும் விட்டுறாதீங்க. அப்போ தான் உங்களால் முடியும். ஸோ இது வரைக்கும் என்னால் முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் இருக்கிற நபராக கூட நீங்கள் இருந்தாலும் இன்னிலிருந்து உங்களால் முடியும், 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 அவ்வளோதான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென், பை ஃப்ரம் குட்டி ஸ்டோரி.